ओके நல்ல கண்டிஷன்ல தான் இருக்காரு அப்புறம் கரெக்ட் டைமுக்கு மெடிசின்ஸ் கொடுத்துருங்க பயப்பட முடியா ஒண்ணு இல்லையே பயப்பட முடியா ஒரு பிரச்சனையும் இல்லம்மா அப்படி ஏதாவது இருந்தா ஒரு ஃபோன் பண்ணுங்க நானே வரேன் அப்புறம் நாளை காலையில இவருக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் இவர் ஹாஸ்பிடல் கூட்டி வரீங்களா நானே இன்னைக்கு இவரே உங்க ஹாஸ்பிடல்ல பெட்ல கொண்டு வந்து சேத்துலாம்னு நினைச்சேன் தேவ இல்லம்மா இவருக்கு வேண்டியதெல்லாம் நல்ல ஓய்வு அத இங்கேயே எடுத்துக்கலாமே ஓகே see you பர்தா ஓகே டாக்டர் டாக்டர் உங்க ஃபீஸ் என்னன்னு சொல்லியே நாளைக்கு வரீங்களா அப்ப கொடுங்க சரி டாக்டர் அப்பாக்கு சீரியஸா ஏதாவது இவங்க இவங்க அவர் டாக்டர் பூஜா ஓஹோ உங்க ஃபேமிலில அண்ணன் தம்பி யாரும் இல்லையா இல்ல ஒரே பொண்ணு ஓகே பூஜா உங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் முதல் தடவையா இருக்கிறதுனால பிரச்சனை ஒண்ணு இல்ல மறுபடி வராம பாத்துக்கணும் பை தி பை அவருக்கு இந்த கவலை அதிர்ச்சி இதெல்லாம் ஏற்பட கூடாது அது சரி டாக்டர் அவருக்கு கவலை ஏற்படாத மாதிரி நாங்க வேணா நடந்துக்கலாம் ஆனா தானா உட்கார்ந்து யோசிச்சிட்டு கவலைப்படுறானே அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சார் ஃபேமிலி மேனுக்கு தனிப்பட்ட கவலைன்னு ஒண்ணும் கிடையாது எதுவா இருந்தாலும் அவங்க குடும்ப சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் எங்கட்ட வர ஹார்ட் பேஷண்ட் எல்லாரும் இது மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு சொல்ல வந்தேன் எதுக்கும் ஜாக்கிரதையா பாத்துங்க நான் வரட்டேன் थैंक यू டாக்டர் குடும்ப கவலையா நான் சொல்ல டாக்டர் சொன்ன மூணு பொண்ணுங்களை பெத்துட்டு ஒண்ண கூட கரையேத்தாம பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கிற எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல ஆனா ஒரே பொண்ண பெத்துட்டு ஃபைனான்சியல் கிரைசிஸ்னா என்னன்னே தெரியாத உங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்குனா அது காரணம் என்ன சரி வா போலாம் டாக்டர் என்னன்னா சொன்னாரு ஸ்பெஷலா ஒண்ணும் சொல்ல இங்க சொன்னதே தான் சொன்னார் சீனுக்கு ஒண்ணு இல்ல கூடிய சீக்கிரம் குணமாயிடுவான் ஒண்ணும் கவலைப்படாதீங்க அண்ணா டேய் உன்னதான் வேளா வேளைக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ புரிஞ்சதா வீணா மண்டைய போட்டு குழப்பிண்ட அங்கே எங்கயும் திரிஞ்சின் இருக்காத ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணுமா ஏண்டா அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லையா நிச்சயமா சொல்ல முடியாட்டாலும் இப்ப சிரிச்சியே இதுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு எஸ் எப்பவுமே இப்படி சிரிச்சிட்டுறா அட்டாக் புட்டாக்குன்னு எதுவும் வராது எப்பவுமே நான் இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும்னா நான் ஒரு பைத்தியமா இருக்கணும் இப்போதான் என் பொண்ணு என்ன அரைப்பைத்தியமாக்கியிருக்கா யார் என்ன முழு பைத்தியமாக்க போறது நீயா என்ன சும்மா இருக்க நான் தேவையில்லை உன் பொண்ணு பூஜாவே உன்னை முழு பைத்தியமாக்கிடுவோம்னு சொல்ல வரியா இதை பாடுறா இவ ஒரு குழந்தைடா அடிச்சாலும் உதச்சாலும் உன் பொண்ணு இவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ற நீ தேவையில்லாத மனசு போட்டு குழப்பிண்டு இப்படி உடம்ப கெடுத்துட்டு இருக்கேடா பழைய மாதிரி நான் ஓடி ஆடி திரிய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுடா உங்ககிட்ட ஏய் அப்படி என்னடா பெரிய வியாதி உனக்கு வந்துட்டு மத்தவங்களுக்கெல்லாம் இல்லாதது நம்ம நாட்டு ஜனத்தொகையில 107% பீப்புளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான் தெரியுமா உனக்கு அது இருக்கோ இருக்கும் இந்த காலத்துல குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா கொடுக்கிற டென்ஷன்ல நீ சொல்ற परसेंटेज ரொம்ப கம்மி சரி சும்மா குழந்தைய பெத்துர்க்கேன் பொண்ண பெத்துர்க்கேன்லாம் பேசிட்டு இருக்காதடா நீ மட்டுமா குழந்தைய பெத்துர்க்க நானும் தான் குழந்தைய பெத்துர்க்கேன் அதுவும் பொண் குழந்தை ஒண்ண மாதிரி ஒரு பொண்ணு இல்ல மூணு பொண் குழந்தை ஏன் ரெண்டாம் பொண்ணு இருக்கே அது படுத்துற பாடு அப்பப்பப்பா யாராலயும் தாங்கவே முடியாது டேய் நான் ஒண்ண மாதிரி யோசிச்சிருந்தேனா எனக்கு என்னிக்கோ ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கணும் தெரியுமா டேய் நான் மனசு தேத்திட்டேன்டா நாளைக்கே என் பொண்ணு வந்து அப்பா நான் இவனோட ஓடி போறேன்னு சொன்னா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது தெரியுமா எல்லா பிரச்சனைக்கும் மனசு தாண்டா மருந்து மருந்து மக்கி போச்சுன்னா எந்த வியாதியும் சுஸ்தம் பண்ண முடியாது புரிஞ்சுக்கோ முதல்ல அப்பா பேசாதே அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது அவர் இந்த கதிக்கு ஆளாக்குந்த நீதானே போடி இங்கிருந்து போ கல்யாணி இது பாருங்க இவன் முன்னால் இப்படி எல்லாம் இறஞ்சு பேசப்படாது இவனையும் பேச விடப்படாது இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போயிருக்கார் நீங்களே இங்க இருந்து ஆவேசப்பட்டா எப்படி சொல்லுங்க இப்படித்தான் எங்க புள்ளை எங்க பேச்ச கேட்காம வண்டி எடுத்துக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டா அந்த கவலை மறக்கிறதுக்குள்ள இப்ப புதுசா இவளை பத்தி ஒரு கவலை பாவம் இந்த மனுஷர் என்னதான் பண்ணுவாரு நல்லதோ கெட்டதோ ஜீரணிச்சுதான் ஆனோம் முழுசா ஜீரணிச்சிடுங்கன்னு தான் சொல்றேன் எப்படி ஒரு பொண்ண பெத்தேங்கிறத நான் என்னைக்கோ மறந்தாச்சு வழி தவறி போனதெல்லாம் ஒரு காலம் வாழாது வாழவும் முடியாது பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க
பெத்தவா வயிறறியப்படாது. அது வாழ போறதுக்கு நல்லது இல்ல. நாங்க ரெண்டு புள்ளங்களை பெத்த அவஸ்தப்படுறதை விட நான் பேராம மலடியாவே இருந்திருக்கலாம். கல்யாணி, நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணுமா இல்ல? ஏங்க ஏங்க இந்த மாதிரி இல்ல. வேண்டாங்க. ஏங்க 25 வருஷமா நான் உங்க கூட குடும்பம் நடத்துறேனே, என்ன புரிஞ்சிக்காம சாதா நீங்க இவ்வளவே நினைச்சிட்டு இருக்கீங்களே, இது என்னங்க நியாயம்? 25 வருஷம் நாம ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ஒன்னா குடும்பம் நடத்துறோம்னா அந்த பெருமை நமக்கு இல்ல. அது ஒண்ண பெத்தவங்களுக்கும் என்ன பெத்தவங்களுக்கும் தான் சேரும். நாம நமக்கு அடையாளம் இல்ல, அது பெத்தவங்களுக்கு தான் அடையாளம். நாளைக்கு நம்ம பத்தி எல்லாரும் நல்லதா பேசணும்னா அது நம்ம கையில இல்ல, பூஜா கையில தான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவ சீரழிஞ்சா அவ மட்டும் இல்லம்மா, நாம அவ கூட சேர்ந்து தான் சீரழியணும். அம்மா இப்படி பேசுறாங்களேன்னு எனக்கு அவங்க மேல கோபம் இல்லப்பா, ஆனா இன்னும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்களே அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னை என் மகளா நண்பனா ஆலோசகனா நினைச்சிட்டு இருக்கிற என்னாலேயோ உன்னை புரிஞ்சுக்க முடியாத போது பாவம் அவ. எறும்ப முதிச்சிட்டா அது என்ன சொல்லி அழுவும் நினைக்கிறவோ அவளால உன்னை எப்படிமா புரிஞ்சுக்க முடியும்? நீங்களும் அம்மாவை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு புத்திரா போயிட்டேன்ப்பா. அப்படி இல்லைம்மா, நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, நான் எங்கேயும் போகல, எங்கேயும் போக மாட்டேன். நீங்களும் அம்மா தான் எனக்கு முக்கியம். உன் எதிர்காலம் உன் கையிலன்னு சொல்லி தான் என்னை வளர்த்தீங்க. இதுதான் ஏன் எதிர்காலம்னு நான் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு சரியா தெரியுற அவர் உங்களுக்கு தப்பா தெரியுறார். பரவாயில்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அப்பாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவர் விரும்புற மாப்பிளையே நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன், போதுமா? அங்கிள் சொல்றேன்னு பூஜா கோச்சு கூடாது. இங்க இருக்கிற சூழ்நிலையினாலும் ஒரு வேகத்தினாலையும் நீ இப்படி எல்லாம் சொல்றியோன்னு நான் நினைக்கிறேன். நம்பலையா? நீங்களா நம்பணும்னா நான் என்ன சொல்லணும்? நான் என்ன செஞ்சா நம்புவீங்க? கோச்சுக்காதம்மா, நீ ரொம்ப ஆழமானவ, அழுத்தமானவன் எங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த டாக்டரோட டிமெரிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சும் கூட நீ அவரை லவ் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு மேலோட்டமான காதல்னு என்னால் நம்ப முடியல. இட் மஸ்ட் ஹவ் பீன் எ வெரி டீப் ரிலேஷன்ஷிப். அதை அவ்வளோ சட்டுன்னு உதறி தள்ளிடுவேன்னு நீ சொல்கிறப்போ எனக்கு கொஞ்சமாக சந்தேகம் வருது. அப்படி தானே வரதான் செய்யும். நீங்கள் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். நான் அவரை விரும்பினதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. விரும்பினேன். இப்போ அப்பா விரும்புகிறவரை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் காரணம் இருக்கு. ஒரே காரணம், என்னோட அப்பா. அவருக்கு மறுபடியும் இந்த மாதிரி அட்டாக் வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன், நான் அப்பா இஷ்டப்படியே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். ம், நான் நம்புகிறேம்மா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ உங்கள் அப்பா விருப்பப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி அழிச்சப்புறம் சொல்கிறேன். உங்கள் அப்பா நினைக்கிற குறைபாடுகளை நீக்கிட்டு அந்த டாக்டரை பார்த்தா அவர் பொதுவாக நல்லவராத்தாமல் எனக்கு படுறாரு. அந்த ஒரு மீட்டிங்லேயே நான் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துவிட்டேன். அவர்கிட்ட மட்டும் அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் இல்லாமல் நீ அவரை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உன் செலெக்ஷன் A1 நானே கைத்தட்டிருப்பேன். உன்னோட வார்த்தையிலையும் உறுதியிலையும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இப்பவும் சொல்கிறேன், அப்பா உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன். எனக்கு மற்ற அப்பாக்கள் மாதிரி ஈகோ எல்லாம் கிடையாதுமா. என்னோட அறிவு கட்டின வரைக்கும் நீ அந்த டாக்டர் மறந்துடுறது நல்லதுன்னு எனக்கு தோணிச்சு. அதில் நான் உறுதியாக இருந்தேன், அவ்வளோதான். இப்போ ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ என்கிட்ட தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. அப்படி நீ எடுத்த முடிவில் நீ தோத்துட்டேன்னு ஃபீல் பண்ணால் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஜெயிச்சிருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சந்தோஷப்பட்டியோ இல்லையோ, எழுந்துடுறா. இப்படி சாஞ்சின்னு இருக்கிற பார்க்குறதுக்கு சைக்கிளை எழுந்துரு. இல்லை அங்கிள், அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும். பூஜா, உங்ககிட்டேருந்து இன்னொரு விஷயத்தில் எனக்கு பதில் வேணுமா. என்ன? இன்னொரு வாரம் கேட்க போறியா? சரி கேட்டுரு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், மாப்பிள்ள பார்க்கட்டுமா? எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. இதுதானே வேணாங்கிறது? உங்க அப்பாவுக்காக அந்த டாக்டரை விட்டு கொடுத்த, இப்போ இந்த டாக்டருக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தலான்னு பாக்குறியா? நோனோ நோனோ, என்ன பண்ணலான்னு கல்யாணமே பண்ணிக்காம வாழ்க்கை போற நடத்திலாம் நினைச்சுட்டு இருக்கியா? வேண்டாமா? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கு? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசைதான். தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோ.
இப்ப வேண்டாம்னு சொன்னேனே தவிர எப்பமே வேண்டாம்னு சொல்லலையே. இப்ப வேண்டானா பிறகு எப்பமா? ஒரு 6 மாசம் கழிச்சு. அது என்ன 6 மாசம் டியூ? காலேஜ் முடிக்கணும். நான் என்ன தயார்படுத்திக்கணும் இதெல்லாம். பூஜா நான் என்ன சொல்ல வரேன்னா, பூஜா நீ சொல்ற மாதிரியே 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வெச்சுக்கலாமா? கல்யாணி இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் 6 மாசம் என்ன? ஓகேமா. அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே ரொம்ப சந்தோஷங்க. சரி வாங்க சாப்பிடலாம். வாங்க நான் சாப்பிடலாம். இல்லமா நான் சீனோட கொஞ்சம் பேசணும், நீங்க போங்க. பூஜா வாமா போலாம். ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலும் வந்தது, ஒட்டு மொத்தமா எல்லா ப்ராப்ளமும் தீந்தது. இனிமே என்னடா, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். ஏண்டா ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா தண்ணி அடி கூடாதுன்னு சொல்வாங்களே, இனிமே நான் என்னடா பண்றது? என்ன பண்றது? நான் அடிக்கிறேன், நீ வேடிக்கை பாரு. ஓகே டாக்டர் ராஜ்குமார், இவருடைய பேர் என்ன சொன்னீங்க? இவர் பேரும் ராஜ்குமார் தான். மிஸ்டர் ராஜ்குமார், டாக்டர் ஃபோனில் உங்களை பற்றி சில விவரங்கள் சொன்னார். நான் இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஓகே. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது டாக்டர். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி இதுக்கெல்லாம்? உங்களால் சொல்ல முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது வெளியே மற்றவங்க கிட்ட. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நான் கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் நிச்சயமாக பதில் சொல்ல முடியும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. மிஸ்டர் ராஜ்குமார், இவரை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் எனக்கு சொன்னால் இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க எனக்கு உதவியாக இருக்கும். ஏற்கனவே உங்ககிட்ட ஃபோனில் சொன்னதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. வேனில் வந்தது, ஆக்சிடென்ட் ஆனது, அட்மிட் பண்ணது, அப்புறம் இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போனது, தென் இவர் ஒரு டாக்டர். இதை தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா மிஸ்டர் ராஜ்குமார்? தெரியாது. ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ், வேறு ஏதாவது? இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வர சொல்கிறேன். சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றீங்க? டீ. எப்பவும் டீ தான் சாப்பிடுவீங்களா? ஞாபகம் இருக்கா? அது தெரியல, பட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது டீன்னு தான் சொல்ல தோணுச்சு. ஸோ நீங்கள் யோசித்து பதில் சொல்லலை, உங்களையும் அறியாமல் உங்கள் மனசில் இருக்கிறது தானாக பதிலாக வந்துருச்சு, ஆ அப்படி தானே? எஸ். வெல், இதே மாதிரி வேறு பழக்க வழக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? டாக்டர், இவருக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? எதை வச்சு சொல்கிறீங்க? இது ஒன்று தான் இவருக்கு ஞாபகம் இருக்குன்னு இவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன ராஜ்குமார், அப்படியா? ம். உங்களுக்கு தலையை ஏதாவது வலிக்குதா? இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருட்களையோ இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிற பொருட்களையோ பார்க்க ஏதாவது சிரமமாக இருக்கா? நல்லாவே பார்க்க முடியுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். இவரே சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இவர் மறந்துட்டார் போல இருக்கு. இவருக்கு சிகரெட் கொடுக்குற பழக்கம் உண்டு. அன்றைக்கி வேனில் வரும்போது இவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார். அப்படியா? உங்ககிட்ட சிகரெட் இருக்கா? டேக் இட். ஓகே ராஜ்குமார், உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட். கவனமாக கேளுங்க. பேசிக்கலாக நீங்கள் டாக்டராக இருந்திருக்கீங்க, பல நோயாளிகளுக்கு ஊசியெல்லாம் போட்டிருப்பீங்க. இப்போ அந்த பாட்டில் இருக்கிற மருந்தை இந்த செரஞ்சில் எடுக்க முடியுமான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? இந்தாங்க. இவர் ஒரு டாக்டர்ங்கிற விஷயம், சிகரெட் குடிக்கிற பழக்கம், கண்ணாடி போடுற பழக்கம், இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே? இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி புதுசாக என்ன தெரியப்போகுது? சொல்கிறேன், இவர் சிகரெட் பிடிச்சதும் சிரிஞ்சியில் மருந்து எடுத்ததும் இவராக ஞாபகப்படுத்தி செய்கிற செயல் கிடையாது. இதெல்லாம் இவருடைய கடந்த காலத்தில் அன்றாட செய்கிற நிகழ்ச்சிகள் ஒன்று. அதான் ரொம்ப ஈஸியாக செய்கிறார், அனிச்சை செயல். தட்ஸ் ஆல். இதெல்லாம் அவர் பழைய நிலைக்கு திரும்புறதுக்கு பயன்படுமா? நிச்சயமாக பயன்படும். பேஷண்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விஷயங்கள். இவரை டெஸ்ட் பண்ணதை வச்சு பொதுவாக சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் இவருக்கு ஞாபகத்தில் இருக்குது.
அதனால இவர் டோட்டலா குணமாவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, இவரை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே தெரியிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஏன் இல்ல. இவர் பெங்களூர்ல தான் டாக்டரா வந்திருக்காருன்னு நமக்கு நல்லா தெரியும். இவரை பத்தி உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ரிப்போர்ட் கொடுத்து பெங்களூர் போலீஸ்ல விசாரிக்க சொன்னா விசாரிச்சு போறாங்க. போலீஸ் மூலம் விசாரணையா? ஏ, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல, நானே விசாரிச்சுக்கறேன். போலீஸ் மூலமா விசாரிக்கிறது தான் பெட்டர். ஏனா நம்ம கூட அவங்களுக்கு தான் அதிக கம்யூனிகேஷன் இருக்கு. இல்ல, நான் அதுக்கு சொல்ல. டாக்டர் சொல்றது தான் சரின்னு தோணுது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல. எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? டாக்டருக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா பரவாயில்ல, நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. சரி, நாளைக்கே அவர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். எதுக்கு தள்ளி போடுறீங்க? இன்னைக்கே முடிச்சிடலாம். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டா வர்க் இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம்ல? நிச்சயமா. அப்போ ஒன்று செய்வோம் ராஜ்குமார். நான் மத்திய லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் போவேன். ஆண்டிவேலு தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இன்ஸ்பெக்டரும் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் ராஜ்குமார் கூட்டிகிட்டு நேராக இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக அங்கே வந்துடுங்களேன். ஓகே டாக்டர். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ, என்ன திடீர் விசிட்? உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. என்ன, மறுபடியும் உங்கள் தோட்டத்தில் இருந்த ஆயில் இன்ஜின் காணாமல் போயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் வேற ஒரு மேட்டரை வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? பை த வே, இவர் மிஸ்டர் ராஜ்குமார், டாக்டர். ஹலோ சார். ஹலோ. என்ன இன்ஸ்பெக்டர்? ஆமாம், என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, டாக்டர் எங்கேயோ பார்த்தது மாதிரி ஒரு ஞாபகம். இங்கே இவரை நீங்கள் பார்த்துருக்க சான்ஸே இல்லை. அப்படி ஒருவேளை நீங்கள் இவரை பார்த்துருந்தா பெங்களூரில் தான் பார்த்துருக்கணும். பெங்களூரை நான் மேப்பில் தான் பார்த்துருக்கேன். ஐ மீன், பெங்களூருக்கு நான் போனதில்லைன்னு சொல்ல வரேன். சரி டாக்டர், வந்த விஷயத்தை சொல்லுங்கள். இவர் என்னுடைய பேஷண்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னே நடந்த ரோடு விபத்தில் இவர் தன்னுடைய கடந்த கால நினைவுகள் எல்லாம் அடியோடு மறந்துட்டார். இவரை பற்றியும் இவர் குடும்பத்தார் பற்றியும் எனக்கு தெரிஞ்சதுன்னா ட்ரீட்மெண்ட் செய்ய கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்படியா? இவர் நேட்டிவ் பெங்களூரா? கேள்விப்பட்ட வரைக்கும் அதான் அவருடைய ஊராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் பெங்களூர் போலீஸை வச்சு தான் விசாரிக்கணும். சரி, இவருக்கு தான் பழைய ஞாபகமே இல்லைங்கிறீங்களே. இவர் பேர் ராஜ்குமார், டாக்டர், ஊர் பெங்களூர். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் இவர் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்த டாக்டர் சொல்லி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரியும்னு நீங்கள் கேட்கலையா? கேட்டேன். அவரும் இவர் கூட ஆக்சிடெண்ட் ஆன அதே வேனில் தான் வந்திருக்கார். அடிப்பட்டு இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றியிருக்கார். என்ன டாக்டர், இவர் கூடவே இருந்தவரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லை? என்னோட விசாரணைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன் கூட்டிகிட்டு வரல? இப்போ வந்துடுவார் இன்ஸ்பெக்டர். ஏதோ கிளினிக்கில் முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னார், அதை முடிச்சுட்டு வந்துடுவார். இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க? அந்த டாக்டரோட வீட்டில் தான் தங்கியிருக்கேன். ஆக்சிடெண்ட் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அதுதான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. உங்களுக்கு ஞாபகம் இல்லை, சரி. உங்கள் கூட இருந்த அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னன்னு சொன்னார். இப்படி சொன்னால் எப்படி? ஒரு வாரமா, ஒரு மாசமா, இப்படி மொட்டையை சொன்னால் எப்படி? சரி, நீங்கள் கேட்கலையா? இல்லை. போலீஸ்காரங்கிட்ட மேலோட்டமாக விஷயத்த சொன்னால் அவன் எங்கேயாவது சுற்றி விஷயத்தை கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சா தான் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். இவர் என்ன செய்வார்? அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டாரு. நான் பொதுவாக தான் சொல்கிறேன், போலீஸ்காரங்க கேள்வி கேட்டால் வாயே திறக்கக்கூடாதுன்னா ரொம்ப பேர் முடிவு பண்ணிவிட்டு இங்கே வராங்க. என்ன பண்ணுறது, வந்தவங்க எக்கு தப்பாக ஏதாவது உளறி வச்சுட்டாங்கன்னா ரிப்போர்ட் கொடுக்க வந்தவங்களே குற்றவாளி ஆக்கி நீங்கள் உள்ளே வச்சுருவீங்களே. அது சரி, டாக்டர் எங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்கீங்க. ஆமாம், டாக்டர் வருவாரா? ஷியூர். அவர் வந்தால் தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். சரி, ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கீங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த டாக்டர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா? ஆமாம். சாதாரணமாக ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்தால் தண்ணி கூட கொடுக்காத இந்த காலத்தில் அடிபட்ட உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கு பிறகு வீட்டில் வச்சு இந்த அளவுக்கு அவர் கவனிச்சிருக்காருன்னா அது ஆச்சரியமான விஷயம் இல்லை? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு இன்ஸ்பெக்டர்? அவரும் டாக்டர், இவரும் டாக்டர், அன்எக்ஸ்பெக்டாக ரெண்டு பேரும் ஒரே வண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதை விட அவர் கொஞ்சம் மனிதாபிமானம் அதிகம் நினைக்கிறேன். அதனால தான் அடிபட்ட இவரை அவர் காப்பாற்றியிருக்காரு. அதோ வாங்க டாக்டர்.
ஹலோ இன்ஸ்பெக்டர்.